இந்த கிளாஸ்ல வந்து நம்ம ஸ்பெசிபிக் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறோம்ப்பா, சரிங்களா? ஸ்பெசிபிக் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறோம், சரிங்களா? சரி, ஜென்ரலா ஸ்பெசிபிக் சார்ஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்பெசிபிக் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து ஸ்பெசிபிக் அப்படின்னு வந்ததுன்னா, ஸ்பெசிபிக்னு வந்தால் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா பர் யூனிட் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கணும், சரிங்களா? அப்போ ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆனால் சார்ஜ் பை மாஸ், அப்போ சார்ஜ் பை மாஸ் கண்டுபிடிக்கணும், அதுதான் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் அப்படின்றது, சரிங்களா? அப்போ ஸ்பெசிஃபிக் சார்ஜ் என்ன பார்த்தீங்கன்னா சார்ஜ் பை மாஸ் கண்டுபிடிக்கணும். சரி, ஸ்பெசிஃபிக் சார்ஜுக்கு என்ன யூனிட் இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக் சார்ஜுக்கு என்ன யூனிட் இருக்கும்? சார்ஜுக்கு வந்து யூனிட் வந்து கூலும் வருது, மாஸுக்கு என்ன யூனிட் வரும்? கிலோகிராம் வரும். ஸோ ஸ்பெசிஃபிக் சார்ஜ் வந்து யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் வந்து கூலும் பர் கிலோகிராம், கூலும் பர் கிலோகிராம் அப்படின்னு வரும். ஸ்பெசிஃபிக் சார்ஜ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் போத் சார்ஜ் ஆஸ் வெல் அஸ் மாஸ்ன்னு இருக்கு. ஸ்பெசிஃபிக் சார்ஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ்னு வருது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது, சரிங்களா? சரி, இப்போ வந்து சப்போஸ் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரோட்டான் கண்டுபிடிக்கிறோம்னு அசியூம் பண்ணிக்கலாம். எலக்ட்ரான் ப்ரோட்டான் கண்டுபிடிக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் ஜென்ரலாக அந்த நியூமெரிக்கல் வேல்யூ ஆஃப் சார்ஜ் வந்து சேமாக இருக்கும். நியூமெரிக்கல் வேல்யூ ஆஃப் சார்ஜ் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும், ஆனால் மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? மாஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வெரி லெஸ் தென் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் வர்றதுனால, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வெரி லெஸ் தென் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் வர்றதுனால ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து கிரேட்டர் தேன், வெரி கிரேட்டர் தேன் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா நமக்கு? சரிப்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் சார்ஜ் வந்து சார்ஜ் பை மாஸ் இருக்கு. மாஸ் எனிவே வந்து பாசிட்டிவ் தான், மாஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால வந்து மாஸ் பிரச்சனை வராது. சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அதனால வந்து ஸ்பெசிஃபிக் சார்ஜ் நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்போ வந்து பாருங்கள், ஸ்பெசிஃபிக் சார்ஜ் டிபெண்ட்ஸ் ஆன் சார்ஜ்னு சொன்னோம், அடுத்து டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் சொன்னோம். ஸ்பெசிஃபிக் சார்ஜ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் மாஸ், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வெரி லெஸ் தென் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் இருக்கிறதுனால ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வெரி கிரேட்டர் தென் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து இன்வேரியன்ட் பட் மாஸ் இஸ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தோம். சார்ஜ் அதான் இன்வேரியன்ட் வேரியன்ட் என்னது? அதாவது ஒரு பார்ட்டிகல் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல போச்சுன்னா அந்த பிசிக்கல் குவான்டிட்டி வேல்யூ வேரி ஆச்சுன்னா வந்து அது இன்வேரியன்ட் அப்படின்னு எடுத்துப்போம். புரியுதுங்களா அவங்க? அது வந்து இன்வேரியன்ட் அப்படின்னு எடுத்துப்போம். இதே வந்து நமக்கு வந்து கவனிங்க, இப்போ ஏதாவது பிசிக்கல் குவான்டிட்டி வேல்யூ வந்து வேரி ஆகுதுன்னு வச்சுங்க, வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டி வந்து வேரி ஆச்சுன்னா வந்து அப்ப என்ன சொல்லிடுவோம்னா அது வந்து வேரியபிள் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? சரிப்பா, இப்ப பாருங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து இன்டிபெண்ட் ஆஃப் வெலாசிட்டி, சார்ஜ் வந்து இன்டிபெண்ட் ஆஃப் வெலாசிட்டி, அதனால தான் சார்ஜ் வந்து இன்வேரியன்ட். வேற மாஸ் என்ன சொல்றேன்னு சொல்லுங்க, மாஸ் வந்து வேரியன்ட். மாஸ் உங்களுக்கு தெரியும், மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகளுக்கு என்ன வரும் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எம் நாட் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர், இதுதான் ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் நம்ம போக போக என்ன ஆகுனா மாஸ் மாறிட்டே இருக்கும். அப்போ ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஈக்குவல் என்ன வருது பார்த்தீங்கன்னா சார்ஜ் பை மாஸ் தானே போகிறது. அப்போ மாஸ் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அப்போ ஸ்பெசிஃபிக் சார்ஜ் வேரியபிளாக வரும். ஸோ ஸ்பெசிஃபிக் சார்ஜ் இஸ் வேரியன்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஸ்பெசிஃபிக் சார்ஜ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்பெசிஃபிக் சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா சார்ஜ் பை மாஸ், அந்த சார்ஜ் பை மாஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்க தான் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிறோம், சரிங்களா? இப்போ பாருங்க, ஜேஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஜேஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்க போறோம், சரிங்களா? இந்த ஜேஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன இருக்குன்னா வந்து ஜென்ரலா வந்து சிஆர்டி டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க, கேத்தோட் ரே டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த கேத்தோட் ரே டியூப் அப்படின்றாங்கன்னா அதுல வந்து கேத்தோட் ரேஸை யூஸ் பண்ண போறாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா பாருங்க, ஒரு ஒரு சிலிண்ட்ரிக்கல் டியூப் மாதிரி இருக்கும், ஒரு சிலிண்ட்ரிக்கல் டியூப் மாதிரி இங்க இருக்கும் பாருங்க. அடுத்து வந்து இங்கே வந்து இப்படி இருக்குன்னா ஒரு சும்மா ஒரு ஃப்ளோரசன் ஸ்க்ரீன் இப்படி இருக்கும், இங்கே இங்கே வந்து ஃப்ளோரசன் ஸ்க்ரீன், சரிங்களா? இதுதான் வந்து ஃப்ளோரசன் ஸ்க்ரீன், இந்த ஸ்க்ரீன் தான் வந்து ஃப்ளோரசன் ஸ்க்ரீன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா? சரிப்பா, இப்போ வந்து பாருங்க, இங்கே வந்து இங்கே டியூப் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து என்ன இருக்குன்னா ஒரு டியூப் இருக்கு, நல்ல கவனிங்க, இங்கே வந்து டியூப் இருக்கு இல்லைங்களா. இந்த டியூப்ல என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து ஒரு எலக்ட்ரான் கன் அப்படின்னு பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கன் அப்படின்னு இருக்கும். இந்த எலக்ட்ரான் கனில் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? இந்த எலக்ட்ரான் கனில் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பேட்டரி கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த பேட்டரினால இந்த எலக்ட்ரான் கனில் அதாவது ஃபிலமெண்ட், எலக்ட்ரான் ஃபிலமெண்ட், இந்த கரண்ட் ஃபிலமெண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபிலமெண்ட்டில் கரண்ட் பாஸ் ஆகும். கரண்ட் பாஸ் ஆகிறதுனால ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ்னால எலக்ட்ரான் எமிட் பண்ணும். அப்போ எலக்ட்ரான் ரேஸ் வரும், எலக்ட்ரான்ஸ்
ஒரு எலக்ட்ரான் மட்டும் நான் எடுக்கிறேன். இந்த எலக்ட்ரான் சும்மா நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே ஒரு எலக்ட்ரான் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த எலக்ட்ரான் வந்து ஃபாஸ்ட்டாக அப்படியே போ, இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஆனோடு வச்சிருப்பாங்க, இங்கே வந்து ஒரு ஆனோடு வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக ரெண்டு ஆனோடு வச்சிருப்பாங்க, ரெண்டு ஆனோடு வச்சிருப்பாங்க. ஆனோடனா என்ன பண்ணுறதுனா பாசிட்டிவ் கொடுக்குறோம்னு அர்த்தம். இது வந்து ஆனோடு A1 எடுத்துக்கிறோம், இது ஆனோடு A2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது இந்த ஃபிலமெண்ட்டுக்கு நெகட்டிவ்னு கொடுத்துட்டு ஆனோடு பாசிட்டிவ்னு கொடுத்துருவோம். அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த எலக்ட்ரான் வந்து பாருங்க, இந்த ஃபிலமெண்ட்டுக்கு நெகட்டிவ்னு கொடுக்கும்போது இந்த எலக்ட்ரான் வந்து இந்த நெகட்டிவ் வந்து ரிப்பல் பண்ணும், இந்த ஆனோடு வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால இது அட்ராக்ட் பண்ணும். ஏன் ரெண்டு ஆனோடு இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய எலக்ட்ரான்ஸ் வரும், அது இங்கே நிறைய எலக்ட்ரான்ஸ் வர்றது எல்லாமே வந்து ஒரு தின் பீமா ஃபைன் பீமா பண்ணுறதுக்கு ஒரு ஆனோடு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு ஆனோட வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த எலக்ட்ரானை ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரானை ஆக்சலரேட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த எலக்ட்ரான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபிலமெண்ட்ல அந்த ஃபிலமெண்ட்லேருந்து ஆனோடு வரைக்கும் வர வரைக்கும் என்னன்னா ஆக்சலரேட் ஆகும். ஆக்சலரேட் ஆகும்போது எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் இன்ட்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் த்ரூ விச் இட் இஸ் ஆக்சலரேட்டட் அப்படின்னு அது அப்படின்னு வருது. ஸோ இந்த ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் ஆஃப் mv² அப்படின்னு எடுத்துக்கணும். இனிஷியலாக வந்து இந்த ஃபிலமெண்ட் எமிட் பண்ணும்போது அந்த எலக்ட்ரான் இருக்கிற வெலாசிட்டி ஜீரோன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம், வெரி ஸ்மால் வெலாசிட்டி எமிட் பண்ணியிருக்கு, அதனால ஜீரோ வெலாசிட்டி அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா வந்து அப்போ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஜீரோ. அப்படி இல்லைன்னா இங்கே ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் நிறைய ஹை டென்ஷன் பேட்டரியில் அதாவது 10,000 வோல்ட் அந்த மாதிரி ரொம்ப அதிகமான வோல்ட் கொடுப்பாங்க, 50,000 வோல்ட் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகுனா இந்த எலக்ட்ரான் ஆக்சலரேட்டட் பை கிரேட்டர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படி வரும், அதனால கைனடிக் எனர்ஜி அதிகமாக கூடியிருக்கும். அப்போ ஃபைனலாக இருக்கிற கைனடிக் எனர்ஜி இனிஷியலாக இருக்கிற கைனடிக் எனர்ஜியை கம்பேர் பண்ணும்போது வந்து ஃபைனலாக இருக்கிற கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும், அதனால தான் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஆல்மோஸ்ட் ஜீரோன்னு எடுத்துட்டு அங்கே இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜி அதாவது ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜி என்ன பண்ணிடுறேன்னா இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு டைரெக்டாகவே நம்ம எடுத்துடுறோம். புரியுதுங்களா? அப்போ இன்றது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், வின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் அதாவது ஆனோடு பொட்டன்ஷியல் அப்படின்னு கூட அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இங்கே வந்து ஆஃப் mv², mன்றது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், vன்றது வெலாசிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான். இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ரீஅரேஞ்ச் பண்ணும்போது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் டிவைட் பை மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது ரைட் சைடில் மாஸ் இருக்குல்ல அது கொண்டு வந்துருங்க, இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா இந்த வெலாசிட்டி இருக்கா v² இருக்கு, v² இருக்கு, டிவைட் பை 2 இருக்கு, இந்த ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் இங்கே கொண்டு வந்துருங்க. இந்த வியும் இந்த வியும் கேன்சல் பண்ணிடாதீங்க, இது வந்து வெலாசிட்டி, இது வந்து ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல். புரியுதுங்களா? இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, சார்ஜ் பை மாஸ் கிடைச்சிருக்கு, இதுதான் ஸ்பெசிஃபிக் சார்ஜ். அப்போ ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஸ்கொயர் பை 2v அப்படின்னு இருக்கு. சரி, இப்போ இந்த வி இருக்கு இல்லைங்களா, இந்த விது ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல், அதனால பிரச்சனை இல்லை. நம்ம எவ்வளோ ஆனோட பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறோமோ அந்த பொட்டன்ஷியல் ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஆனால் வெலாசிட்டி இந்த எலக்ட்ரான் என்ன வெலாசிட்டியில் வருதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா, அந்த வெலாசிட்டி நமக்கு தெரிஞ்சாதான் அது சப்ஸ்டிட் பண்ணாதான் என்ன கிடைக்கும்னா வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் அப்படி கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ ஜென்ரலாக இந்த ஃப்ளோரசன் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே எலக்ட்ரான் வந்து இங்கே இந்த ஃபிலமெண்ட் வந்து நிறைய எலக்ட்ரான் சப்மிட் பண்ணால் இதில் ஒரு ஆனோடு வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா இந்த எலக்ட்ரான் பீமை வந்து ஃபைன் பீமாக பண்ணுறோம், இன்னொரு ஆனோட யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா இந்த எலக்ட்ரான் வந்து ஆக்சலரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த எலக்ட்ரான் என்ன ஆகும்னா வந்து இந்த எலக்ட்ரான் வந்து ஸ்ட்ரைட் லைனில், அதாவது எலக்ட்ரான்ன்றது கிரேட்டர் விலாசில் போகுது இல்லையா ஆக்சலரேட் ஆகுறதுனால ஸ்ட்ரைட் லைனில் போகும், இந்த கேத்தோட்ரேன்றது விலாசிட்டி அதிகமாக இருக்குதுனால ஸ்ட்ரைட் லைனில் போயிட்டு அப்படியே இப்படி ஸ்ட்ரைட் லைனில் போயிட்டு என்ன ஆகும்னா இந்த ஃப்ளோரசன்ஸ் ஸ்க்ரீன் மேலே விழும். ஃப்ளோரசன் ஸ்க்ரீன் மேலே விழும்போது என்ன ஆகும்னா இந்த எலக்ட்ரானில் இருக்கிற எனர்ஜி வந்து அந்த ஃப்ளோரசன் ஸ்க்ரீனுக்கு கொடுத்துரும். அந்த ஃப்ளோரசன் ஸ்க்ரீனில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் போயிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது லைட் எனர்ஜி எமிட் பண்ணால் அப்போ இங்கே ஒரு ஸ்பாட் நமக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு ஸ்பாட் கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்ட்ரைட்டாக அப்படி வரதுனால இங்கே ஒரு ஸ்பாட் கிடைச்சிருக்கும். சரி, இந்த டிவைஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறது தான். ஆனால் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் கண்டுபிடிக்க தான் நமக்கு e/m = v²/2vன்னு இருக்கு இல்லையா, ஆனால் வந்து இந்த வெலாசிட்டி தெரியாது இல்லையா, அந்த வெலாசிட்டி கண்டுபிடிக்க தான் இந்த டிவைஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ என்ன கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி இங்கே வெலாசிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரான் கண்டுபிடிக்க போகிறோம்னா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ரெண்டுமே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணி இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம வெலாசிட்டி ஆஃப் அன் இந்த எலக்ட்ரான் மூவ் ஆகிறத கண்டுபிடிச்சிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா அந்த வெலாசிட்டி இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அதுக்கு என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி என்ன பண்ணுறோன்னா இங்கே பிளேட்ஸ், அதாவது ரெண்டு பிளேட் எடுத்துக்கிறேன், இங்கே ரெண்டு பிளேட் எடுத்துக்கிறேன், இங்கே பாருங்க எல்லோ கலரில் வரைஞ்ச லைன்ஸ் வந்து பிளேட்ஸ். இதுக்கு ஒரு என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா பாசிட்டிவ் பிளேட்டு, இது நெகட்டிவ் பிளேட், பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் பிளேட் டு நெகட்டிவ் பிளேட் இப்படி நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துடும். இங்கே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணணும்னா இந்த எலக்ட்ரான் மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே நம்ம இந்த பிளேட்ஸ் அப்ளை பண்ணல, அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடையாது, அதனால் எலக்ட்ரான் ஸ்ட்ரைட் லைனில் போயிட்டு இங்கே ஃப்ளோரசன் ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் மிடிலில் வந்து ஒரு பிரைட் ஸ்பாட் வந்து
கிரியேட் பண்ணியிருந்தது. இப்போ வந்து இங்கே என்ன பண்ணியிருக்குன்னா, பிளேட்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அதாவது பொட்டன்ஷியல் பிளேட் பொட்டன்ஷியல், இங்கே ரெண்டு பொட்டன்ஷியல் வருது பாருங்க. இந்த ஆனோடுக்கு அப்ளை பண்ணுற ஒரு பொட்டன்ஷியல் வருது, இந்த பேட்டரிக்கு, இந்த இங்கே எலக்ட்ரான் கன் இந்த ஃபிலமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுற ஒரு பேட்டரி வருது, இங்கே பிளேட்டுக்கு ஒரு பிளேட் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால இங்கே இருக்கிற பேட்டரி பேட்டரின்னு சொல்லாமல் இது எலக்ட்ரான் ஃபிலமெண்ட் கரண்ட்னு சொல்லி விட்டுருவோம், இது ஆனோட் பொட்டன்ஷியல் சொல்லிடுவோம், இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் வந்து பிளேட் பொட்டன்ஷியல் அப்படின்னு அஜ்யூம் பண்ணிப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று அப்ளை பண்ணியிருக்கோம், அது ஒன்று எடுத்துங்க. அடுத்து வந்து இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்று அப்ளை பண்ண போறோம். இங்க என்ன பண்ண போறோம்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்க பண்ண போறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டூ தி லூப், இங்க இன்டூ தி லூப் இப்படி பிளேஸ் பண்ண போறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இன்டூ தி லூப் இப்படி சர்க்குலரா ஒரு ரீஜன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்னு பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த எல்லோ கலர்ல இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்கு, அடுத்து கிரீன் கலர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு, இன்டூ மார்க்னா இன்டூ தி பிளேன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணதில்லை, அந்த ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இங்க வெலாசிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான் மூவ் ஆகிறது கண்டுபிடிச்சு சார்ஜ் பை மாஸ் கண்டுபிடிக்க போறோம். புரியுதுங்களா? சரி, இப்போ வந்து தனித்தனியா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது மேக்னெட் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது என்னென்ன மாதிரி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்றோம், அதாவது பிளேட் பொட்டன்ஷியல். இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, இந்த டயக்ராம் மட்டும் தனியா நான் ஜூம் பண்ணி வரையறேன் பாருங்க. வென் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அப்ளைட், வென் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளைட், அந்த கேஸுக்கு மட்டும் வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளைடுன்னு வரும்போது பாத்தீங்கன்னா வந்து நல்லா கவனிங்க, இங்க வந்து கவனிப்பா, இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், பிளேட் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கும். நல்லா கவனிச்சிங்களா, இது பிளேட் பொட்டன்ஷியல். இந்த பிளேட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து என்ன, வி டேஷ் அப்படின்னு வச்சுங்க. ஏன்னா ஆல்ரெடி வி என்றது இந்த ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல், ஆனோட் பொட்டன்ஷியல், இந்த ஆனோடுக்கு இந்த கொடுத்த பொட்டன்ஷியல் வந்து வின்னு எடுத்துட்டோம். அப்போ வந்து இங்கே பிளேட்டு, இந்த இங்கே வந்து பாசிட்டிவ் பிளேட் அஜ்யூம் பண்ணிக்கிங்க, இது நெகட்டிவ் பிளேட் அப்படின்னு அஜ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த பிளேட்ஸுக்கு டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல் வந்து வி டேஷ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், கன்ஃபியூஷன் இல்லாமல். புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா, இப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா டி அப்படின்னு எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ் வந்து டி அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். சரிங்களா, இந்த பிளேட்ல வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், இந்த பிளேட்டுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு வந்து இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ், டெர்மினேட்ஸ் அட் நெகட்டிவ் சார்ஜ்ன்றதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல இப்படி இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. புரியுதுங்களா? இந்த டைரக்ஷன்ல இப்படி இருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது வந்து எங்க எடுத்திருக்கோம், இந்த டியூப் தானே அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அப்ப அந்த டியூபை கொஞ்சம் வரைஞ்சி காமிச்சுப்போம். இங்க அந்த எந்த டியூப் அது, இந்த சிஆர்டி கேத்தோட் ரே டியூப் அப்படின்னு சொன்னாலே இப்படி இருந்திருக்கு, இப்படி இருக்கு. சரிங்களா, அது இப்படி இருக்கு, இது ஃபிலமெண்ட் இந்த மாதிரி இங்கே இருக்கு, அதாவது ஃப்ளோரசன்ட் ஸ்கிரீன் இங்கே இருக்குன்னு எடுத்துக்கலாமா? சரி, இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு பாசிட்டிவ் மூவிங் எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான் வருது இல்லையா, இந்த எலக்ட்ரான் இங்கே என்டர் ஆகிற மாதிரி எடுத்துக்கும். இந்த எலக்ட்ரான் இங்கே இருக்கு, இங்கே என்டர் ஆகிற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா, இங்கே என்டர் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த எலக்ட்ரான் இப்படி மூவ் ஆகும்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரான் மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த எலக்ட்ரான் மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அப்போ ஆக்சுவலாக இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லைன்னா இந்த எலக்ட்ரான் வந்து ஸ்ட்ரைட் லைன் இந்த பாத்தில் போயிருக்கணும். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரான் மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து ஃபீல்டு எக்ஸர்ட் பண்ணும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து பர்பண்டிகுலர் டு வெலாசிட்டி வரதுனால இது என்ன பாத்தில் போகணும்னா, பேரபோலிக் பாத் இப்படின்னு வரும், இப்படி பேரபோலிக் பாத் இது வரைக்கும் வரும். புரியுதுங்களா? பேரபோலிக் பாத் வந்து ஒன்ஸ் ஃபீல்டு விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஃபீல்டை விட்டு வெளியே வரும்போது இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ வந்து அந்த ஃபீல்டை விட்டு வெளியே வர பாயிண்ட்ல இருந்து என்ன ஆகுனா, அங்கே டேஞ்சன் ஒன்று ட்ரா பண்ண வச்சுங்க, அந்த டேஞ்சன் டைரக்ஷன்ல அப்படி ஸ்ட்ரைட்டா அப்படி போயிருக்கும். அப்போ பிரைட் ஸ்பாட் இங்கே கிடைச்சிருக்கும் நமக்கு. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட் ஃபீல்டு எதுவுமே அப்ளை பண்ணாத போது எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுதுன்னா, இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட் ஃபீல்டு அப்ளை பண்ணலன்னு அஜ்யூம் பண்ணிக்கலாமா? அப்படின்னா வந்து அந்த இது இருக்கக்கூடாது, உங்களுக்கு எது இருக்கக்கூடாது, அந்த ஃபீல்டு பொட்டன்ஷியல் இதெல்லாம் இல்லாத மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க, இப்போ பாருங்க, இங்கே பாருங்க, இந்த எதுவுமே ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணல, ஃபீல்டு மேக்னெட் ஃபீல்டு அப்ளை பண்ண, எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட் ஃபீல்டு அப்ளை பண்ணாதது எலக்ட்ரான் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஃப்ளோரசன் ஸ்க்ரீன் மிட் பாயிண்ட்ல வந்து என்ன இருக்கு, பிரைட் ஸ்பாட் கிரியேட் பண்ணிச்சு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் அப்ளை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃபோர்ஸ் இந்த எலக்ட்ரான் மேலே ஆக்ட் ஆகிறதுனால இந்த பீம் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கேத்தோட் பீம் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுனால இந்த கேத்தோட் பீம் டிவியேட் ஆகிட்டு அப்போ டிவியேட் ஆகி அப்போடு ஒரு பிரைட் ஸ்பாட்டு கிடச்சிருக்கு. ஏன் இப்படி கிடைக்குதுன்னா, வந்து இங்கே இந்த எலக்ட்ரான் மேலே வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆயிருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, வந்து இங்கே எலக்ட்ரான் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறது எந்த டைரக்ஷனா, ஆப்போசிட் இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதுதான் எலக்ட்ரோஸ்டாடிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனது. அப்படி புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டை மட்டும் அப்ளை பண்ணுவோம். அதாவது அந்த கேத்தோட் ரே டியூப் எடுத்துப்போம். நல்லா கவனிங்க, இந்த கேத்தோட் ரே டியூபோட ஒரு பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன், இது இப்படி எடுத்திருக்கேன், இது வந்து ஃப்ளோரசன் ஸ்க்ரீனு, ஃப்ளோரசன் ஸ்க்ரீன். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ என்ன பண்ண போறேன்னா, இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் அப்ளை பண்ணுறேன். பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் இப்படி அப்ளை பண்ணுறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரான் மேலே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் டு தி ஃபீல்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்திருக்கேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு சர்க்குலர் ரீஜன் மாதிரி, அந்த சும்மா அப்படி எடுத்துக்கலாம், இந்த ரீஜனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்திருக்குன்னு எடுத்துங்க. இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டூ தி பிளேன் இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து எலக்ட்ரான் வந்து என்டர் ஆகுது, எலக்ட்ரான் வந்து இந்த
இப்படி ஃபாஸ்ட்டாக வந்து இங்கே என்டர் ஆகுது, வி வெலாசிட்டி, வி வெலாசிட்டி இப்படி என்டர் ஆகுதுன்னு அச்சீவ் பண்ணிக்கிங்க. இப்போ வி வெலாசிட்டியில் இந்த எலக்ட்ரான் என்டர் ஆச்சுன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி எக்ஸர்ட் பண்ணும், ஃபோர்ஸு ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு வெலாசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். இங்கே பாருங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டூ தி பிளேன் எடுத்திருக்கேன், அதாவது மைனஸ் ஜெட் டைரக்ஷன் எடுத்திருக்கேன். வெலாசிட்டி பாருங்க, வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் எப்படி இருக்கேன் எடுத்திருக்கேன், பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் எடுத்திருக்கேன். வெலாசிட்டி பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுத்தாலும் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் மோஷன் டைரக்ஷன் எடுக்கணும் இல்லையா, அப்போ அப்போ என்ன பண்ணணும்னா நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் நம்ம அச்சீவ் பண்ணிக்கணும். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் எலக்ட்ரான் மேலே எந்த டைரக்ஷனில் எக்ஸர்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். அப்போ ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஃபோர் ஃபிங்கர் வந்து இன்டூ தி பிளேன் வைங்க, சென்ட்ரல் ஃபிங்கர் வந்து ஆப்போசிட் தி எலக்ட்ரான் மோஷன் வைங்க. அப்போ தம் ஃபிங்கர் எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் காட்டுது பாருங்கள், தம் ஃபிங்கர் எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் காட்டுது பாருங்கள் உங்களுக்கு. அப்போ தம் ஃபிங்கர் வந்து ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் காட்டணும் வந்து டவுன் தி எப்படி இருக்கும், இந்த இடத்துல வரும்போது டவுன் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிருக்கும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அப்படி தானேப்போ வந்திருக்கும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இந்த இடத்துல இருக்கும்போது வெலாசிட்டி பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ என்ன ஆகுனா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு தி மோஷன் ஆக்ட் ஆகிறதுனால வந்து இது வந்து என்ன ஆகுனா இங்கிருந்து அப்படியே வரும்போது சர்க்குலர் பாத்தில் வரும், சர்க்குலர் பாத்தில் வந்து மூவ் ஆகும், புரியுதுங்களா? அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து அப்படியே சர்க்குலர் பாத்தில் இப்படி வந்திருக்கும், இங்கே சர்க்குலர் பாத்தில் இப்படி வந்திருக்கும். ஏன்னா டவுன்வர்ட் தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, சர்க்குலர் பாத்தில் வருது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரும்போது அங்கே என்ன ஆயிரும், அந்த பாயிண்ட் கிராஸ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாது. ஸோ அங்கே ஒரு டேஞ்சன் வரைஞ்சோம்னா அந்த டேஞ்சன் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த ஃப்ளோரசன் ஸ்க்ரீனில் வந்து ஒரு பிரைட் ஸ்பாட் கிடைக்கும். ஏன்னா இந்த எலக்ட்ரான் இந்த கேத்தோட்ரி வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வரும்போது என்ன ஆகுதுன்னா சர்க்குலர் பாத்தில் போகும். ஏன் சர்க்குலர் பாத்தில் போகுது, ஏன்னா வந்து இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபோர்ஸ் எக்ஸிட் பண்ணுறது ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு வெலாசிட்டி, ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் பர்பண்டிகுலர் டு வெலாசிட்டி, தென் பாத் ஃபாலோடு பை தி கேத்தோட்ரி வந்து சர்க்குலர் பாத் வரும். இது பார்ட் ஆஃப் தி சர்க்குலர் பாத் அப்படி எடுத்திருக்கேன், கரெக்டாக வரைஞ்சிருக்கணும் நம்ம, சரிங்களா? பார்ட் ஆஃப் தி சர்க்குலர் பாத் அப்படின்னு வந்திருக்கும். ஒன்ஸ் மேக்னெட் ஃபீல்டு விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அப்போ டேஞ்சன் ட்ரா பண்ணோம்னா அந்த டேரக்ஷனில் வந்து இந்த கேத்தோட்ரே வந்து மூவ் ஆகும். அப்போ நமக்கு பிரைட் ஸ்பாட் வந்து எங்கே கிடைக்குதுன்னா வந்து டவுன் தி சென்டர் ஆஃப் தி ஃப்ளோரசன் ஸ்க்ரீன் கிடச்சிருக்கு, புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு தனியாக அப்ளை பண்ணோம், மேக்னெட் ஃபீல்டு தனியாக அப்ளை பண்ணியிருக்கோம். அப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேத்தோட்ரே மேலே ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்போ டேரக்ஷன் ஆக்ட் ஆகுதுனால இந்த ஸ்பாட் வந்து அப்வர்ட் டிஃப்ளெக்ட் ஆச்சு. அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது என்னாச்சுன்னா உங்களுக்கு இந்த கேத்தோட்ரே மேலே வந்து ஃபோர்ஸ் டவுனோட ஆக்ட் ஆனதுனால இந்த பிரைட் ஸ்பாட் வந்து டவுனோட இருந்திருக்கு, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ என்ன பண்ணுறேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சைமல்டேனியஸாக அப்ளை பண்ணுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுவோம்னா சைமல்டேனியஸாக அப்ளை பண்ணுவோம். பாருங்கள் இப்போ வந்து இது அந்த என்னது பார்ட் ஆஃப் தி கேத்தோட்ரே டியூப் எடுத்துக்கிறேன், இந்த பார்ட் ஆஃப் தி கேத்தோட்ரே டியூப் எடுத்திருக்கேன், சரிங்களா? அது இப்படி எடுத்திருக்கேன், இதுதான் வந்து ஃப்ளோரசன் ஸ்க்ரீன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா நம்ம வந்து இந்த பிளேட்ஸ் அப்ளை பண்ணுறோம், பிளேட் பொட்டன்ஷியல் கொடுக்குறோம். பிளேட் பொட்டன்ஷியல் கொடுத்தோம்னா இங்கே என்ன ஆகும் நமக்கு, இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு செட் ஆயிருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு செட் ஆயிருக்குமா, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈ இருக்கிற மாதிரி அச்சீவ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். சரி, அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டும் அப்ளை பண்ணுவோம், சரிங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரெண்டுமே அப்ளை பண்ணியிருக்கோம். நல்லா கவனிக்கணும். இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரான், அதாவது இங்கே வந்து எலக்ட்ரான் கன்ல இருந்து எலக்ட்ரான் வந்து ஆனோட்ல இருந்து வரும்போது ஆக்சலரேட் ஆகி வரும்போது இந்த எலக்ட்ரானுக்கு வெலாசிட்டி இருக்கும். இந்த வெலாசிட்டியில் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணலன்னா இந்த எலக்ட்ரான் என்ன ஆயிருக்குன்னா வந்து ஸ்ட்ரைட் லைனில் போயிட்டு இங்கே சென்டர் ஆஃப் தி ஃப்ளோரசன் ஸ்க்ரீனில் இடிக்கும் போது என்ன ஆகும், இந்த எனர்ஜி வந்து ஃப்ளோரசன் ஸ்க்ரீன் கொடுக்கறதுனால இங்கே பிரைட் ஸ்பாட் கிடச்சிருக்கு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் அப்ளை பண்ணியிருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் அப்ளை பண்ணியிருக்கும். பாருங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லோ கலர் லைனில் எடுத்திருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம் நம்ம பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரீன் கலரில் எடுத்திருக்கும். சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸிட் பண்ணுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸிட் பண்ணுது பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நல்லா பாருங்க, கொஞ்சம் தள்ளி நான் வரைகிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆப்போசிட் தி ஃபீல்டு எக்ஸிட் பண்ணுது. அப்போது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து ஒய் டைரக்ஷன், பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனில் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸிட் பண்ணுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன டைரக்ஷனா நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன் அஸ்யூம் பண்ணிக்கிங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸிட் பண்ண ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸிட் பண்ண ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இப்போ மேக்னெட்டியூட் ஆஃப் எந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த டைரக்ஷனில் தான் பாத் ஆஃப் தி கேத்தோட்ரே வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். ஒருவேளை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் மேக்னெட்டிக் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த பாத் வந்து இப்படி இப்படி அப்வோர்ட் ஷிஃப்ட் ஆயிருக்கும். இல்லை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் எலக்ட்ரிக் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா அந்த பாத் வந்து அப்படியே டவுனோடு இப்படி டிஃப்ளெக்ட் ஆயிருக்கும், சரிங்களா? நம்ம எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது, அப் தி அந்த கேத்தோட்ரே வந்து அப் தி சென்டர் ஆஃப் தி ஸ்க்ரீன் டிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லைனா டவுன் தி சென்டர் ஆஃப் தி ஸ்க்ரீன் டிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்த்து அது தகுந்த மாதிரி இந்த பிளேட் பொட்டன்ஷியல் இல்லைனா மேக்னெட் ஃபீல்டு, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட் ஃபீல்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட் ஃபீல்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட் ஃபீல்டு வரும்போது இந்த கேத்தோட்ரே வந்து என்ன ஆகும்னா வித்தவுட் டீவியேஷன் வந்து மூவ் ஆகும். அதாவது நமக்கு வந்து பிரைட் ஸ்பாட் இந்த ஃப்ளோரசன் ஸ்க்ரீன் வந்து சென்டரில் கிடச்சிருக்கும்.
வித்வுட் டிஃப்ளெக்ஷன். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட் ஃபீல்டும் ஆப்சன்ஸா இருக்கும் போது இந்த கேத்தோட் ரே போயிட்டு ஃப்ளோரசன் ஸ்கிரீன்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல பிரைட் ஸ்பாட் காமிச்சிருக்கும் இல்லைங்களா, அந்த அதே பாயிண்ட்ல பிரைட் ஸ்பாட் வர மாதிரி இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட் ஃபீல்டும் அட்ஜஸ்ட் பண்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கேஸ்ல வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் மேக்னெட் ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கிறதுனால டோட்டல் ஃபோர்ஸ் ஜீரோ ஆயிரதுனால இந்த எலக்ட்ரான் வந்து அன்டிவியேட்டடா போயிட்டு இங்க வந்து என்ன ஆகுது, பிரைட் ஸ்பாட்டை காமிக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ அன்டிவியேட்டடா போயிட்டு இங்க பிரைட் ஸ்பாட் காட்டுதுன்னா அப்படின்னா நம்ம ரிவர்ஸா வந்து என்ன மீனிங் அர்த்தம், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வருவோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எடுத்தோம்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, E into E, அதாவது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. அதாவது இந்த பிளேட் இருக்குல்ல, எல்லோ கலர் லைன்ல பிளேட்ஸ் போட்டிருக்கீங்க, அந்த பிளேட் பொட்டன்ஷியல் கொடுத்ததுனால அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் செட் ஆயிருக்கு. அடுத்து இங்கே பாருங்க மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கு வந்து நமக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, BQV, ஃபோர்ஸ் ஆன் ஏ மூவிங் சார்ஜ் பை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க, பி இன்ட்டு மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ட்டு சார்ஜ் இன்ட்டு வெலாசிட்டி, சார்ஜ் வந்து எலக்ட்ரானால ஈன்னு எடுத்துக்கிட்டேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து பாருங்க இங்க ரெண்டு சைட்லயும் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, இ இருக்கிறதுனால இ கேன்சல் பண்ணிடுவோம், காமனா இ கேன்சல் பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போ வந்து பாருங்க இங்க வந்து இதை ரீஅரேஞ்ச் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு E by B அப்படின்னு கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்போ இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே எப்படி இருக்கு பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒய் டைரக்ஷன்ல இருக்கு, மைனஸ் ஒய் டைரக்ஷன்ல இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டு தி பிளேனா மைனஸ் ஜெட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே பர்பெண்டிகுலரா இருக்கு. இந்த மாதிரினா இதுக்கு பேர் என்ன சொல்றேன்னா, கிராஸ்டு ஃபீல்டு, கிராஸ்டு ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். இது பேர் என்ன சொல்றேன்னா, கிராஸ்டு ஃபீல்டு அப்படின்னு சொல்லிடுறோம். கிராஸ் ஃபீல்டுனா எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலரா இருக்குன்னு அர்த்தம். அந்த கிராஸ் ஃபீல்டுல சம் ரிலேஷன், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு சம்மாவும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த கேத்தோட் ரே பாத் வந்து டிவியேட் ஆகாத மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வெலாசிட்டி ஆஃப் தி கேத்தோட் ரேக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கும் மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கும் என்ன ரிலேஷன் பாத்தீங்கன்னா, V equal to E by B. அப்போ நமக்கு இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட் ஃபீல்டு, கிராஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட் ஃபீல்டு சார்ஜ் வந்து வித்தவுட் டிஃப்ளெக்ஷன்ல போகுது அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் தி மூவிங் சார்ஜ் ஈக்குவல் E by B அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இது புரியுதுங்களா? சரி, இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இப்போ ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் மாஸ் எப்படி, ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு ஆனோட் பொட்டன்ஷியல் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. இங்கே பாருங்க இந்த ஆனோட் பொட்டன்ஷியல் இங்கே கொடுத்துருந்தோம், இங்க வந்து ஆனோட் கொஞ்சம் பொட்டன்ஷியல் கொடுத்துருந்தோம். அந்த ஆனோட் பொட்டன்ஷியல் தான் இந்த எலக்ட்ரான் ஆக்சலரேட் பண்ணுது. அப்படி ஆக்சலரேட் பண்ணும்போது ஒர்க் டன் பை தி ஆனோட் பொட்டன்ஷியல் அந்த சார்ஜ் ஈக்குவல் E into V வருது. தட் இஸ் ஈக்குவல் டு கெயின் இன் கைனெடிக் எனர்ஜி ஆஃப் MV2 போட்டுட்டு இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் என் எலக்ட்ரான் E by M இஸ் ஈக்குவல் V2 வருது இல்லையா. இந்த வெலாசிட்டி பிளேஸ்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, வந்து அந்த வெலாசிட்டி எவ்வளவு கண்டுபிடிச்சிருந்தோம், E by B தானே கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த வேல்யூ கொண்டு போயிட்டு நம்ம வெலாசிட்டி பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்றோம், இந்த வேல்யூ கொண்டு போயிட்டு வெலாசிட்டி பிளேஸ்ல இங்க சப்ஸ்டிட் பண்றோம். புரியுதுங்களா? சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா, வந்து ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் என் எலக்ட்ரான் கிடைச்சிரும். புரியுதுங்களா? அது சரி, அப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் என் எலக்ட்ரான் என்ன வருது பாருங்க, E by M இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஸ்கொயர் பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும் சொல்லுங்க, E² / B² இருக்கும். அந்த ஒரு 2-1 இருக்கு, B² இருக்கு, அடுத்து V இருக்கு. இந்த V வந்து ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல், ஆனோட் பொட்டன்ஷியல். ஸோ இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் என் எலக்ட்ரானுக்கு வந்து ஃபார்முலா. இதுதான் ஜேஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஜேஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்லா கவனிங்க, இன்னொரு மாதிரி சொல்ற பாருங்க. இப்போ வந்து இது என்ன பண்ணலாம், இது கேத்தோட் ரே டியூப் எடுத்துங்க, இது வந்து ஃப்ளோரசன் ஸ்கிரீன் அப்படின்னு எடுத்துக்கோங்க சரிங்களா. இங்க வந்து என்ன பண்றோம் பாருங்க, எலக்ட்ரான் கன்னை வந்து செட் பண்ணியிருக்கோம், எலக்ட்ரான் கன் இருக்கு. இந்த எலக்ட்ரான் கன்னை யூஸ் பண்ணி என்ன பண்றோம்னா, எலக்ட்ரான் பீமை நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். இங்க ஒரு ஆனோட் இருக்கு, ரெண்டு ஆனோட் இருக்கு, ஒரு ஆனோட A1 என்றும் இன்னொரு ஆனோட A2 என்றும். ஒரு ஆனோட யூஸ் பண்ணி எலக்ட்ரான் பீமை ஃபைன் பீமா பண்றோம், இன்னொரு ஆனோட யூஸ் பண்ணி எலக்ட்ரானை வந்து ஆக்சலரேட் பண்றோம். அடுத்து என்ன பண்றோம்னா, இங்க பிளேட்ஸ் அப்ளை பண்றோம். இந்த பிளேட்ஸ் இந்த பிளேட்ஸ்னால நம்ம என்ன பண்றோம், எலக்ட்ரிக் ஃபீல்டை ஜென்ரேட் பண்றோம், எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்துருக்கோம் சரிங்களா. அடுத்து வந்து என்ன பண்றோம்னா, இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறோம், இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறோம் சரிங்களா. இப்ப இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துரும், எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்கு, பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்போ எலக்ட்ரான் மேல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது சரிங்களா. ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும் போது இந்த எலக்ட்ரான் வந்து அன்டிவேட்டடா இப்படி போயிருது. புரியுதுங்களா? இப்படி போகும்போது என்ன பண்றேன்னா, இந்த ஆனோட் பொட்டன்ஷியல் இருக்குல்ல, இந்த ஆனோட் பொட்டன்ஷியல், அதாவது இந்த ஆனோட் பொட்டன்ஷியல் தான் வி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை யூஸ் பண்ணி என்ன சொல்றேன்னா, ஒர்க் டன் பை தி ஆனோட் பொட்டன்ஷியல் இவி தட் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் MV² அப்படின்னு போட்டுட்டு நமக்கு E by M is equal என்ன வந்தது பாருங்க, V square by
டூ வி அப்படின்னு வந்தது. அடுத்து வந்து இன்னொரு கான்செப்ட் என்ன எடுத்து பாருங்க, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரெண்டுமே கிராஸ்டா இருக்கு. இப்போ எலக்ட்ரான் மேல ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா எக்ஸர்ட் பண்ணிருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும். அப்போ நெட் ஃபோர் ஜீரோனால வெலாசிட்டிக்கு வந்து என்ன ஃபார்முலா இருந்துச்சுன்னா இ பை பி அப்படின்னு வந்தது. இந்த இ பை பியை கொண்டு போயிட்டு நம்ம எங்க சப்ஸ்டிட் பண்ணுவோம், வெலாசிட்டி பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது ஸ்பெசிபிக் சார்ஜ் ஆஃப் என் எலக்ட்ரான் நமக்கு என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா, வந்து இ பை எம் இஸ் ஈக்குவல் டு இ ஸ்கொயர் டிவைட் பை டூ இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு வி அப்படின்னு நமக்கு ஃபார்முலா வந்தது. புரியுதுங்களா? ஒருவேளை வந்து இங்க பிளேட் இருக்கு இல்லைங்களா, இந்த பிளேட்ஸ் இந்த மட்டும் நான் தனியா வந்து வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்த பிளேட்ஸ் மட்டும் தனியா இங்க வரைஞ்சு காட்டுறேன். இப்ப வந்து பிளேட்ஸ் இப்படி இருக்கு இல்லையா, அந்த பிளேட்ஸ் இந்த பிளேட் பொட்டன்ஷியல் வந்து நம்ம பிளேட்டுக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வி டேஷ் அப்ளை பண்றோம். அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ் வந்து ஸ்மால் டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்திருந்தோம்னா அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இங்க இருக்கும் இல்லைங்களா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் பிளேட்ஸ், இது பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இங்க கொடுக்குறோம், இங்க நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறோம் இந்த பிளேட்ஸுக்கு, அப்படின்னா இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு செட் ஆயிருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் கிரேட் இருந்தனே, அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வி டேஷ் டிவைட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ் அப்படின்னு போட்டுருவோம். புரியுதுங்களா? இப்ப இந்த இ வேல்யூ இந்த இங்க கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அப்ப சார்ஜ் சார்ஜ் ஸ்பெசிபிக் சார்ஜ் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா, இ பை எம் இஸ் ஈக்குவல் டு இந்த இ வேல்யூ என்ன வரும்னா வி டேஷ் பை டி, அப்ப வி டேஷ் ஸ்கொயர் டிவைட் பை டி ஸ்கொயர் அப்படின்னு வரும். அடுத்து இந்த டூ இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு வி கேபிட்டல் வி அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த வி டேஷ்ன்றது பிளேட் பொட்டன்ஷியல், இந்த வின்றது ஆனோட் பொட்டன்ஷியல், அந்த ஆனோட் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப இந்த சோ இந்த கான்செப்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா ஸ்பெசிபிக் சார்ஜ் ஆஃப் என் எலக்ட்ரான் நம்ம கண்டுபிடிக்கிறோம்.